திண்டுக்கல் அருகே காதலர்களை கட்டி போட்டுவிட்டு சகோதரிகள் இருவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் கத்தி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 19 மற்றும் 17 வயது சகோதரிகள் தங்களது காதலர்களுடன் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டு இருந்தனர். அப்போது சரண்குமார், வினோத்குமார், சூரிய பிரகாஷ் ஆகிய மூவர் அவர்களை மிரட்டி தங்களது இருசக்கர வாகனங்களில் அழைத்து சென்றுள்ளனர். தாமரைக்குளம் என்ற பகுதிக்கு சென்றதும் சுல்லான் என்ற பிரசன்னகுமாரை வரவழைத்து காதலர்கள் இருவரையும் கயிற்றால் கட்டி போட்டுள்ளனர். பின்னர் நான்கு இளைஞர்களும் சேர்ந்து இரண்டு சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சரண்குமார், வினோத்குமார், சூரிய பிரகாஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய பிரசன்னகுமாரை தேடி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு துளி அளவும் பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது.